வணக்கம், வெல்கம் டு தமிழ் ஹவுஸ் வைஃப் சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மூணு முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகிச்சு, ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் நல்லா புரிஞ்சதும் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துடலாம். உள்ள வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் முருங்கைக்காய் உள்ளே சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். சேர்த்து தான் நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்தா போதும், அதிகமா சேர்த்த வேண்டாம். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம இப்ப மூடி ஓபன் பண்ணிடலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பொடி சேர்க்க போறோம். இந்த மாதிரி முருங்கைக்காய்க்கு நல்லா ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்துடலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மாதிரி கலந்துட்டு மொத்தமாக வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. நான் இப்போ 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன், இதையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். ரொம்பவே சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.